ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜு கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோளக்காட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். அதுவும் எங்க சின்ன தாத்தாவோட சோளக்காட்டுக்கு வந்திருக்கோம். இத பாருங்க, மஞ்சள் போட்டிருக்காங்க, மஞ்சள்ல சோளம் போட்டிருக்காங்க. இதான் சோளக்கருது பாருங்க. வாவ், மஞ்சள் இன்னும் விளையணும், இப்பதான் சின்னதா வந்திருக்கு. நீ கீழே காமிச்சுக்க தங்க அத்தை, அப்படி காமிச்சுட்டு அப்படி கீழே காமிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் கீரை. இதெல்லாமே நம்ம வந்துட்டு கடையிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க, மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து கடையிற கீரை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தங்க கொஞ்சம் பக்கமா வந்துக்கும், இது வந்து செங்கீரை. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, கீரை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் மிளகு தக்காளி கீரையும் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இதுதான் புளிச்ச கீரை. இது வந்துட்டு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும், கோங்கரா சட்னி எல்லாம் அரைப்போம் இல்லையா, கோங்கரா புளிச்ச கீரை இதுதான். நம்ம கிட்ட வந்துக்கோ, இதெல்லாம் புளிச்ச கீரை, நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இது வந்து எங்க மாமா வீட்டு தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம், அங்கதான் இதெல்லாம் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. பாஸ் பண்ணி அத்தை எங்களுக்காக சோளக்கருது பறிச்சு தராங்க. நாங்க வந்திருக்கிறோம் அதுக்காக, எங்களுக்கு நாங்க கேட்டதுனால அத்தை எங்களுக்கு பறிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அத்தை இதெல்லாம் முத்திருச்சாங்க அத்தை, காட்டுங்க அத்தை. எப்பவுமே எங்க அத்தையும் எங்க மாமாவும் எங்களுக்கு கொடுத்துருவாங்க, சோளம் கிடைச்சது விளைஞ்சது அப்படின்னா கொடுத்துருவாங்க பாருங்க. எங்க அத்தை பாருங்க எவ்வளவு சூப்பரா காமிக்கிறாங்க, இவங்கதான் எங்க அத்தை பாருங்க. சோளம் சூப்பரா வந்திருக்குது பாருங்க, இது ஃபுல்லா அவங்கதான், அவங்க தோட்டம். நிறைய மஞ்சள் அத்தை, இது மஞ்சள் இன்னும் எத்தனை மாசம் ஆகுங்க அத்தை? தை மாசம் ஆகுங்களா? இப்ப வயலுக்கு தண்ணி பாய்க்கிறாங்களாங்க அத்தை? சரிங்க. இதோ எங்க மாமா நிக்கிறாங்க, அப்பா அப்பா அங்க போயிட்டு இருக்காங்க, தம்பிக்கு ஏதோ காமிச்சிட்டு இருக்காங்க. விதோன் இஷு, இந்த மாமா தான் இந்த சோளம் எல்லாம் போட்டிருக்காங்க. மாமா ஹாய் சொல்லுங்க. வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வயலுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க, தாத்தாவும் உரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சோளம். தம்பி வாங்கிக்கோ. சரிங்க அத்தை, பாருங்க வாழை மரமும் இருக்கு. இது ரஸ்தாளி பழமாமா, இன்னும் தார் வந்து இன்னும் ரெடி ஆகல, இன்னும் பழம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு பக்கமா இருக்கு பாருங்க. சரியா? ம், சரி தங்க. நிறைய வாழை மரமும் இருக்கு இங்க பாருங்க. அத்தை வந்து புளிச்சக்கீரை பறிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம். புளிச்சக்கீரை பாருங்க நிறைய வந்திருக்குது பாருங்க. அத்தை எங்களுக்காக கட் பண்ணிட்டு இருக்காங்க. செம சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நமக்கு கடைகள்ல கிடைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது அப்படின்னா செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அத்தை இங்கேயும் நீங்க இந்த மாதிரி கீரை கடைஞ்சு தானே இது சாப்பிடுவீங்க? வேக வச்சு வெங்காயம் தாளிச்சு. சரி சரி. ஆ, சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு தள தளன்னு இருக்கு பாருங்க. எங்க ஊர் பக்கம் இந்த கீரை பேர் வந்து என்ன கீரைங்கத்தை? தண்ணி கொடத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் கடையறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அத்தை. இது வந்து எல்லா கீரையோடையும் போட்டு, இந்த கீரை இந்த கீரை இன்னொரு கீரை சாரணின்ட்டு ஒரு கீரை, அதான் இந்த மூணு கீரையும் போட்டு கடையறதுங்க. சரி சரிங்க. இந்த ஓரமெல்லாம் நிறைய கீரையா போட்டிருப்பாங்க பாருங்க. இது தானாவே வளரும் இந்த மஞ்சள் காட்டுல. இது வந்து மூக்கரட்டை கீரை, அப்புறம் பாத்தீங்கன்னா சாரணைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம் இந்த கீரை பேரு. இதெல்லாம் கடையறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சோளம் பாருங்க, நல்லா முத்தி இருக்கு இந்த இடத்துல.
அப்புறம் பிஞ்சா இருக்கும்போது நம்ம பறிச்சோம்னா பேபி கார்ன். தம்பி விதுன் தண்ணி பத்தியா? தண்ணி எப்படிமா போகுது? சூப்பரா இருக்கலாம். தண்ணி பாருங்க, வயலுக்கு தண்ணி பாயுது, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. தம்பி பரி மெதுவா சேனக்கிழங்கு செடி. இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா கிழங்கு இருக்கும். அப்ப இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணுமாங்கப்பா? இன்னும் ஒரு 6 மாசம் போனாதான் இதுல வந்து கிழங்கு நல்லா பெருசா வரும். இங்கேயும் வாழை மரம் எல்லாம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் வாழை மரம் இருக்கு. இதுவும் ஃபுல்லாவே சோள தோட்டம் தாங்க. இங்க ஜாதிப்பூ செடி இருக்கு பாருங்க, கிணறு பாருங்க, கிணறு ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு பாக்குறதுக்கே. என்ன தங்கம்? வாவ் சூப்பர். ஜாதிப்பூ செடியும் போட்டிருக்காங்க கொடி. இங்க பாருங்க பூ நல்லா பெருசு பெருசா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, பூ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. தம்பி என்ன பண்ற, தண்ணி சேந்திரியா? இங்க கொஞ்சம் சேனக்கிழங்கு செடி இருக்குதுங்க, இங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. சோளம் ஃபுல்லா நல்லா வந்திருக்குது. இங்கேயும் வாழை மரம் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆட்டுக்கு போடுவாங்க, ஆடு மாடுக்கெல்லாம் இங்க செடி போடுவாங்க. செம்மஞ்செடின்னு சொல்லுவாங்க இது பேரு. மிளகு தக்காளி கீரையும் ஊடு பயிரா போட்டிருக்காங்க பாருங்க. இதுல மஞ்சள் காட்டுக்குள்ள எப்பவுமே மிளகு தக்காளி கீரையும் போடுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. தம்பி சரிங்க, தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க அதனால பசங்களுக்கு வந்து நல்லா கலகலப்பு இருந்துச்சு. ஆமாங்க, அத்தை சொல்றாங்க அங்க போக வேண்டாங்கிறாங்க. எடுத்தாங்க ஓடி பாத்து மெதுவா விழுந்துடாத. சூப்பர் சொல்லுங்க.